Hi friends, welcome to my channel Calvin Home. இந்த வீடியோ நம்ம சேனலோட 100th வீடியோ. இந்த வீடியோல என்னோட எரேசர் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த பாக்ஸ்ல இருக்குறத தான் என்னோட எரேசர் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொன்னா வெளியில எடுத்து பார்க்கலாம். இந்த எரேசர்ஸ் நான் கிட்டத்தட்ட 6th படிக்கும்போதுல இருந்து சேர்த்துட்டு இருக்கறேன். இது பென் மாதிரி இருக்கும். மேல பிரஸ் பண்ணா கீழ எரேசர் வரும். இது லிப்ஸ்டிக் மாடல் எரேசர். இதும் பென் மாதிரி இருக்கிற எரேசர் தான். இது டிப் பென்சில் மாதிரி இருக்கிற எரேசர். அடுத்ததா எரேசர் பாக்ஸை மொத்தமாக கீழே தட்டி என்னென்ன எரேசர் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இருக்க ஒவ்வொரு எரேசருமே நான் அவ்வளோ இஷ்டப்பட்டு வாங்கி வச்சது. பொக்கிஷ மாதிரி இன்னும் நான் சேர்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள் என்னோடய எரேசர் கலெக்ஷனை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டாய்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்செட்டு. பாருங்கள் இது பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஹனிபி, அடுத்ததாக இது வண்டு. இது அன்னப்பறவை மாதிரி உள்ளது. அது பக்கத்தில் இருக்கிறது மயில் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா பூனை, முயல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் ஸ்னோமேன் ரெண்டு இருக்கேன்டா, ஆரஞ்சு ஒன்று, க்ரீன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா கடல் கண்ணி மாதிரி இருக்க எரேசர் இருக்குது. இந்த செக்ஷன் பாருங்கள் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். இது வந்து காஃபி செட்டு. அப்புறம் இது க்ரீம் பிஸ்கட் மாதிரி, இது எல்லாமே பிஸ்கட் ஐட்டம் தான். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உள்ளது. இது வந்து இந்த ட்ரேயோடே வந்துச்சு. இது ஐஸ்கிரீம், அது ஐஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் நட்ஸு. இது வந்து பிஸ்தா, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இது வந்து பாதாம். அப்புறம் முள்ளங்கி, கேரட், க்ரீன் கலர்லேயும் அது முள்ளங்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இது கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது வந்து பட்டாணி. பட்டாணி பக்கத்தில் இருக்கிறது சாக்லேட். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக ஒரு நைஃப்ன்ட்டு. அப்புறம் இது ஃப்ரையிங் பேனு ஆம்லேட்டோடு இருக்குது, செம க்யூட்டாக இருக்கும். இது சிலிண்டர். அடுத்ததாக அது ஹாட் பாக்ஸு. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ்வு. அப்புறமா இந்த ஹாட் ஷேப்பில் இருக்கிறதும் ரப்பர் தான், அதில் ஷார்ப்னரும் இருக்கும். அடுத்ததான் இது பாருங்கள் உருளைக்கிழங்கு. அந்த கட்டிங் கூட அதில் அப்படியே இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் மேங்கோ, பம்ப்கின், அடுத்ததாக பைனாப்பிள் இருக்குது, பாவக்காய் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, அடுத்ததாக பேபிகார்ன், ரெட் சில்லி, கிரேப்ஸ், பனானா. பனானா பாருங்கள் மூணு வெரைட்டி இருக்குது என்கிட்ட. அடுத்ததாக இதுவும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த எல்லோ கலரில் ஒயிட் டாட் வச்சுருக்கிறது வந்து மஷ்ரூம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி. அடுத்ததாக இது என்னோடய டூல் செட்டு, ரம்பம், நட்டு, ஸ்க்ரூ ட்ரைவர், சுத்தியல் எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் கிட்டாரு, கீபோர்டு இருக்குது. அடுத்ததாக இது பாருங்கள் பைனாகுலர். பைனாகுலர் பக்கத்தில் விசில் இருக்குது. இந்த பைனாகுலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அது விசிலு. இது வந்துட்டு டைஸு, இது டென்னிஸ் பேட்டு, இது கிரிக்கெட் செட்டு, பாலு, அப்புறம் ஃபுட்பால் உள்ளது இருக்குது. இது பாருங்கள் குட்டி செல்ஃபோனு. இது வந்து பென்சில் பின்னாடி சொருகி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது ஓப்பன் டைப் மொபைல் ஃபோன். அது பக்கத்தில் இருக்கிறது நார்மல் ரிசீவர் ஃபோனு. இது ரிசீவரும் தனியாக கலண்டு வரும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வாக்கி டாக்கி, ரெண்டு இருக்குது என்கிட்ட. இது டாய் செட்டு தான், நூல் வச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும்ல அந்த டாய்ஸ். இது ஐ திங்க் இந்த கேம் பேர் யோயோன்னு நினைக்கிறேன். அப்புறமா இது வந்து பூட்டு மவுஸ், இது என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கீழே இருக்கிறது தீக்குச்சி. அப்புறமா இது கேமரா. அப்புறமா இதுதான் கடல் கண்ணி மாதிரி இருக்கிற ரப்பர். இதுக்கு பக்கத்தில் ஆமை இருக்குது, மூணு ஆமை இருக்குது என்கிட்ட. அப்புறமா இதெல்லாம் வந்துட்டு டைனோசர். இது வந்து அணில். அணில் பக்கத்தில் கீழே ஆரஞ்சு கலரில் இருக்கிறது யானை. யானையோட தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கங்காரு, வயிற்றில் குட்டி இருக்கும். அந்த குட்டியும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். என்கிட்ட மான், ஒட்டக சிவிங்கி, பனிக்கரடி, கரடி, யானை, குரங்கு, புலி, அடுத்ததான் முதலை, இந்த மாதிரி எல்லா இரசருமே இருக்குது. வரிக்குதிரை. அடுத்து பாருங்கள் இது எரேசர் கம் ஷார்ப்னர் சேர்ந்தது. கரடி மாதிரி இருக்கும், இதிலே கீழே வந்து எரேசர் இருக்கும். பின்னாடி ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கும், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் என்கிட்ட ரெண்டு இருக்குது. அடுத்ததாக ஆங்கிரி பேர்ட் செட் கூட இருக்குது, நாலு இருக்கும் அதில்.
இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக அடுத்த பக்கம் போகலாம். நம்ம இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறமா இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு வெட்டுக்கிளி. இது வந்து அழிக்கிற ரப்பர் இல்லை, ஆனால் அது வந்து ரப்பர் தான். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட். இதில் என்கிட்ட போட் இருக்குது, கார், நிறைய வெரைட்டி ஆஃப் கார் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரக் இருக்குது, அதுக்கப்புறமா ஃப்ளைட் இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே போட்டு. இது வந்து ஸ்கேட்டி. கீ இருக்குது, நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி ஒரு எரைசர் இருக்குது. அப்புறம் இது வந்து காரு, நம்மளே அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஹெலிகாப்டர், பைக்கு. இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், குட்டியோண்டு பைக்கு, ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பைக்கு. ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு, ஜெட்டு எல்லாமே இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறமா கீழே இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பீரங்கி. அப்புறம் பாருங்கள், செப்பல். செப்பலில் என்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஷூ. பாருங்கள், இத்தனை வெரைட்டி ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது என்கிட்ட. அப்புறமா இங்கே பார்க்கலாம், இது வந்து வால் மாதிரி உள்ளது. அப்புறமா ஒரு துப்பாக்கி செட்டு. அப்புறமா இது வந்து குண்டு, இது வந்து குண்டு மாதிரி உள்ளதான். இது வந்து கேப்பு, மிரர், அந்த மாதிரி இருக்கிற மேக்கப் ஐட்டம். ஹேண்ட்பேக்ஸு, இது பாருங்களேன், குட்டி ஸ்கூல் பேக்கு, சூப்பராக இருக்கும் அந்த பேக், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இது மைக்கு, இது வந்து கேஸ். அடுத்ததாக இது வந்து புக்கு. கேசட்டும் புக்கும் ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஷூ, செப்பல் ஐட்டம்ஸ் தான். இது ஒரு செப்பல் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன், பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வாங்கின செப்பல் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. கீழெலாம் அந்த கிரிப்லாம் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து பல் மாதிரி உள்ள ஒரு மாடலில். அடுத்து இதெல்லாம் நம்பர் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மல் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறமா இந்த எரேசர் பாருங்கள், இது வந்து டிசைன் மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க, மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி எல்லா டிசைனுமே இருக்கும். பைக் மாதிரி, அப்புறம் டெரிபியர் மாதிரி, ஒரு பையன் விளையாடுற மாதிரி, டாம் அண்ட் ஜெரி எல்லாமே இருக்கும். எனக்கு இந்த எரேசர் கலெக்ஷன் ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் எரேசர் வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்ததுலேருந்துட்டு எனக்கு பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்கூல் டைமில், காலேஜ் டைம்லலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போயிட்டு சொல்லி வச்சுருவேன், இந்த மாதிரி புது மாடல் எரேசர் வந்தால் எடுத்து வச்சுருங்க, நான் எப்போனாலும் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறமா நான் திரும்ப கடைக்கு போகும்போது கலெக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் எரேசர்ஸ் தான், ஸ்மைலி மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கிற எரேசர்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற எரேசர்ஸ் தான். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவுமே அந்த பாக்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா இது பாருங்கள், இது என்னோடய எரேசர் கலெக்ஷன் மாதிரி ஷார்ப்னர் கலெக்ஷன். இது இது எல்லாமே ஷார்ப்னர் தான். இது வந்து நார்மலாக உள்ளது தான். இது பாருங்கள், ஷூ மாதிரி இருக்கும். இதில் பேக் சைடு ஷார்ப்னர் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷூ ஷார்ப்னர். அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்கும், மேலே தண்ணி இருக்கும். இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பென்சில் வந்து நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது பாருங்கள், பென்னோட கேப் மாதிரி இருக்கும். இது இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எல்லோ கலர் ஷார்ப்னர் நான் காலேஜ் டைமில் யூஸ் பண்ணது, என்னோடய ஃபேவரட் கலர் எல்லோ தான். அதனால் மேக்ஸிமம் ஷார்ப்னர் அண்ட் எரேசர் வந்து எல்லோ கலரில் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு வந்து கன் மாதிரி உள்ள ஷார்ப்னர், இது வந்து பீகாக் மாடலில் உள்ள ஷார்ப்னர். அப்புறம் இது பாருங்களேன், மவுஸ் மாதிரி இருக்கும். அதில் இந்த கயிறும் கொடுத்துருப்பாங்க, மவுஸோட வால் மாதிரி இருக்கும்.
இதுலையும் பின்னாடி இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதான் என்னோடய ஷார்ப்னர் கலெக்ஷன். அடுத்ததாக ஓவராலாக ஒரு தடவை என்னோடய கலெக்ஷனை பார்த்துக்கலாம். யூடியூப்பில் எரேசர் கலெக்ஷன் வீடியோ போடுறது தமிழில், அப்படி இல்லைனா இந்தியாவிலன்னு கூட சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபாரின் யூடியூபர்ஸ் தான் நிறைய எரேசர் கலெக்ஷன் வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் என்னோடய எரேசர் கலெக்ஷன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது நம்ம சேனலோட 100வது வீடியோ. ஸோ ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி என்னோடய எரேசர் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். இது எரேசர் கம் ஷார்ப்னர் சேர்ந்தது. ஆப்பிள் மாதிரி உள்ள எரேசர். இது வெண்டைக்காய் பாருங்களேன், நேச்சுரலாக நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். இது பேபிகார்ன், அதோட குட்டி குட்டி கட்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து பாவக்காய். அவ்வளோதான் என்னோடய எரேசர் கலெக்ஷன் பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய எரேசர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.